ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டே சமையல் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லை, ரொம்ப சிம்பிளான பொரியல் தான். என்ன பொரியல் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு கத்திரிக்காய் அதனாலே பிடிக்காமல் இருக்கும், பட் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது உங்களுக்கு சப்பாத்தி, இது பூரி, இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ அதை நல்லா அந்த எண்ணெயில் அதி அப்படி நல்லா இதை கலந்து விட்டுடலாம். அந்த இதை அது அப்படியே அந்த கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனால் போதும் அந்த உளுத்தம்பருப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சுருந்தா இப்போ நம்ம கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காய் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாக நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போவுமே காய் வந்து நீளமாக கத்திரிக்காய் கட் பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம பொடியாக கட் பண்ணோம்னா அது டேஸ்ட்டு இது குழஞ்சிரும் ரொம்ப. அதனால் நீளமாக கட் பண்ணி செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். இந்த கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி பவுடர் வந்து இதில் சேர்க்குறேன். இது வந்து 3/2 ஸ்பூன் இட்லி சட்னி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நிறைய பேருக்கு இந்த இட்லி சட்னி பவுடர் வந்து கத்திரிக்காயில் போடுவோமா என்னென்னு தெரியல நீங்கள், பட் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா அது கூடுதல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அது சரி இப்போ இந்த மாதிரி செய்யலாம் அப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா அது நல்லா இது நல்லா கலந்து விட்டுடலாம். அதில் இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக அது ஃபுல்லாக எல்லாமே அந்த பொடியெல்லாம் அதில் சேர்ந்துடும். இப்போ அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இதை கிளறி விட்டுடலாம். இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான் இந்த கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய கத்திரிக்காய் பொரியல் தான். இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதே அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கத்திரிக்காய் பொரியல் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.